ஹாய் விவாஸ், இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்ருங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரே பயங்கரமாக இருக்குங்க. என்னடா இது அப்படின்னு ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. ஓ, மேட்ரை சொல்லாமலே சொல்கிறேன்னா, சாரிங்க, நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, லோகேஷ் கனகராஜ் அவர் பண்ண டீச்சர் தாங்க. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக. ஐயோ வையாதீங்க, மேட்ரை சொல்லிடுறேன். நான் பார்த்த டீச்சர் பார்த்தீங்கன்னா கூலி, நம்ம சூப்பர் ஸ்டாரோடது. என்னங்க சொல்கிறது, லோகேஷ் கனகராஜ் ஏங்க எப்படி இருக்காரு, ஏன் எப்படி இருக்காரு, இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ண போகிறாரு, என்ன சொல்ல வர்றாருன்னே புரிய மாட்டேதுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம்லேருந்தே வரலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம கமல் சார் வந்து ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா விக்ரம் படம். ஸோ அதை நான் பார்க்கும்போது நானே ஒரு சின்ன பையன், எனக்கு ஒரு 45 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு எங்கு ஸ்டார், ஒரு நான் அந்த படத்துக்காட்டி பயங்கரமாக கவுண்டர்லாம் நின்று டிக்கெட்லாம் வாங்கி அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வர ஒரு சாங்கு, ஒரு கமலோட ரியாக்ஷனை பார்க்கப்போ வேறமாக இருக்கும். ஸோ அந்த படத்தை நான் பார்த்து பிரமிச்ச டைமிங் போய் விக்ரம் லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொடுத்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி பகீர் ஆயிடுச்சுங்க. ஏடா, நம்ம கமல் சாரை இவ்வளோ வேலை வாங்க முடியுமா, அவர் வேலை வாங்கி மிரட்டி விட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டச் இருந்துச்சு. என்னடா பார்த்தா எல்சியூன்னு நாங்கள், எல்சியூ எல்சியூ என்ன எல்சியூ புரியலையே. அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ், அவர் லிஸ்டில் வர ஒவ்வொரு படத்தோட தாட். விக்ரம் படத்தை, விக்ரம் படத்தை பார்க்கும்போது அதில் ஒரு டாட் வச்சுருந்தார். என்னடான்னு பார்த்தா, நீங்கள் கைதி படம் பார்த்துட்டு விக்ரமை பாருங்கன்னாரு. கைதி எதுக்கு நாங்கள் பார்க்கணும், ஏற்கனவே பார்த்துட்டுமே. இல்லை, பார்த்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் விக்ரம் பார்த்தா தான் புரியினார். என்னடா அது பெரும் துஷ்டாவே இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் போய் கைதியை பார்த்துட்டு ரிப்பீட்டடாக திருப்பி கைதியை பார்த்துட்டு போய் விக்ரமில் பார்த்தா சமங்க லோகேஷ் கனகரோட எல்சியும் அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆகா, வேறு லெவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சா லியோன்னு நம்ம இளைய தளபதியை வச்சு ஒரு படம் பண்ணாருங்க. என்னடா இளைய தளபதியை வச்சு பண்ணியிருக்காரு, இதில் எல்சியு அடங்குமா, இதில் வேறு எதுவும் உள்ளே அடக்கிடுவாங்களா, விக்ரம் இதுவும் காம்பினேஷனில் வந்துருமான்னு நிறையா பேர் ஒரு பதட்டம், ஒரு ஆதரம், ஒரு ஆர்வம் தான், எல்லா பேருக்குமே ஒரு ஆர்வம். அதை பார்க்கும்போது அதையும் உள்ள அடக்கிட்டாருங்க. ஸோ எனக்கு அடுத்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி, தலைவர் அடுத்து சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ண போனார், சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ண போறாரு, இந்த படமும் எல்சியில வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஏன், நனக்கே ஒரு இருக்குமோ அப்படின்னு ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ட்ரெய்லரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுங்க, இதில் எல்சியு இல்லைங்க, தலைவருக்கு எல்சியூவில் இடம் இல்லை போல இருக்குது. ஏன்னா கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் சார் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், நான் அரசியலுக்கு வர போகிறேன், அடுத்து படம் நடிக்கிறது கஷ்டம், அதனால் கொஞ்சம் எப்படி இப்படின்னு கொஞ்சம் ரெண்டு படக்காகவே இருக்குது. இப்படி இருக்கும்போது எல்சியூவில் விஜய் சார் நடிக்க வரலன்னா இந்த படமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை இணைக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த டீம் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே இருக்குது. எல்சியூ அப்படின்னு இழுத்தோம்னாலே இப்போ சூர்யாவிலேருந்து, கார்த்திக்லேருந்து, கமல் சார்லேருந்து, இளைய தளபதி விஜய் வரைக்கும், இதில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் வந்தார்னா தாங்காதுங்க, நாடு தாங்காது. நாடு தாங்குதோ இல்லையோ, ரசிகர் பட்டாலும் தாங்கவே தாங்காது. ஆனால் வந்தால் அருமையாக இருக்குங்க, வரணும். ஆனால் இப்போ எனக்கு டீச்சரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. நெல்சன் ஒரு படம் வந்து பண்ணியிருந்தார் ஜெயிலர்னு, அந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வயசுக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார். ஏன்னா 70 வயசில் இந்த கேரக்டர் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அந்த கதையில் வந்த நம்ம சூப்பர் ஸ்டாரை மக்கள் சூப்பராக ரசித்தாங்க, சூப்பராக விரும்பி பார்த்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கேம்பியோலாம் நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் தலைவர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காமிக்கும்போது என்னடா பிளாக் அண்ட் ஒயிட்டில் டீசர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்னாலே நம்ம ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி சார் வந்து எப்படி இருந்திருப்பாருன்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி கோல்டெல்லாம் வச்சு காமிக்கும்போது இந்த படம் வந்து கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ ஸ்மக்லிங்னாலே இப்போ நமக்கு நம்ம தலைவர் தான் சும்மாவே இருக்க மாட்டார். எல்சியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒன்று போதைப் பொருள் அந்த மாதிரி பொருள் எடுப்பார், இல்லைன்னா வெறும் கண்ணை தூக்கிட்டு சுட வைப்பார், அதுவும் இல்லைன்னா நல்லா பிரியாணி திங்க வைப்பார். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன திங்க போகிறாரு, பிரியாணி திங்க போகிறாரா, துப்பாக்கி வச்சு சுட போகிறாருன்னு பார்த்தா வெறும் தங்க கட்டியாக வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் தலைவர் சூப்பர் ஸ்டார் படத்தில் இது ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு என்ன நினப்பு இருக்கு அப்படின்றதையும் கழிவு ஊத்துனா இருந்தாலும் கழிவு ஊத்துங்க, இல்லை புகழ்ந்து தந்ததா இருந்தாலும் புகழ்ந்து தள்ளுங்க, நாலஞ்சு காமெண்டையாவது போட்டு விடுங்கப்பா. ஆமாம் பரவா.